பஞ்ச தன்மாத்திரை சாயகா ஐந்து தன்மாத்திரைகளையே பானங்களாக கையிலே ஏந்தி இருப்பவள் காமாட்சி அம்பாளுடைய வலதுகரத்தில் பார்த்தோம் ஆனால் தாமரை செங்கழுநீர் செவ்வல்லி செவ்வாம்பல் மாம்பூ இப்படி ஐந்து மலர்களை ஏந்தி இருக்கிறாள் இந்த ஐந்து மலர்கள் என்ன உருவகம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஐந்து புலங்களுடைய உருவகங்கள் தான் இப்போ அம்பாள் எதுக்காக நமக்கு கண் கொடுத்துருக்காள்னா அவளை தரிசனம் செய்வதற்காக கொடுத்துருக்காள் ஆனால் அதை மட்டுமா செய்கிறோம் பார்க்கக்கூடாத விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் காது எதுக்காக கொடுத்துருக்கா அவளுடைய பெருமைகளை கேட்பதற்காக ஆனால் அதை மட்டுமா செய்கிறது காது பத்த தகாத விஷயங்களையும் கேட்டு கொண்டிருக்கிறது நாக்கு எதுக்காக கொடுத்துருக்குறா அவளுடைய பெருமைகளை வாயால் சொல்லுவதற்காக சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை ஏற்றுக்கொள்ளுவதற்காக ஆனால் அதை மட்டுமா செய்கிறோம் அவளுடைய பெருமைகளை தவிர மற்ற எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருப்போம் சாஸ்திரம் அனுமதிக்காத பல உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருப்போம் இப்படி இந்த உடம்பே எதுக்காகன்னா அவளுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் அம்பாள் கொடுத்துருக்கா ஆனால் இதெல்லாம் நம்முடைய வசமாக இருக்கிற போது ஒரு கட்டுப்பாடு இன்றி எல்லாம் சென்று கொண்டே இருக்கிறது இதுவே அம்பாளுடைய சன்னதியில் நிற்கிறோம் பாருங்க கண் அம்பால தவிர வேற ஒன்னையும் பார்ப்பது இல்லை காது அவளுடைய பெருமைகளை தவிர வேறு ஒன்றையும் கேட்பது இல்லை அப்படியே மனசுக்குள்ள மனதுக்குள்ள தேவியுடைய பெருமைகளை பாராயணம் செய்து கொண்டே இருக்கும் நாக்கு அம்மா தாயே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராகின்னு தானாகவே முணுமுணுத்து கொண்டிருக்கும் அப்போ ஒரு க்ஷணம் அல்லது ஒரு ஐந்து நிமிடம் அம்பாளுடைய சன்னதியில் நிற்கும்போது இந்த ஐம்புலன்களும் அழகாக கட்டுப்பட்டு பரமேஸ்வரி இடத்தில் நிற்கின்றது என்றால் அவளையே சரணாகதி அடைந்து இந்த ஐந்து புலன்களையும் அம்பாளுடைய திருவடிகளிலேயே நாம் ஒட்டுமொத்தமாக சமர்ப்பித்து விட்டோம் ஆனால் அம்பாள் என்ன பண்ணுறாலாம் அந்த ஐந்து மலரம்புகளாக நம்முடைய ஐந்து புலன்களை ஏற்றுக்கொள்ளுகிறாள் அப்போது அவை அனைத்தும் கட்டுப்பட்டு அவளை நோக்கியே சென்று தகாத விஷயங்களிலிருந்து விலகி மோட்ச பாதையை நமக்கு காட்டுவதற்குரிய சாதனங்களாக மாறிவிடுவதனால் அம்பாளை பஞ்சதன்மாத்திர சாயகா என்று ஆராதிக்கிறார்கள் வசன்யாதி வாக்தேவதைகள்